வணக்கம் நண்பர்களே, சவுத் இந்தியன் பேங்கில் ஜாப் வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இது மேக்ஸிமம் டிகிரி முடித்தவங்களுக்கு அப்படிங்கிறது தகவல் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இது வந்து இந்த வேலை மிகவும் பாதுகாப்பானது. நீங்கள் அப்ளை பெண்கள் ஆண்கள் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதெல்லாம் வீடியோ போடணும் அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அவங்களே வந்து 1 இயர்க்கு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பற்றி 1 இயர்க்கு வந்து அவங்க பெங்களூரில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான அவங்க பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஜாபுக்கு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் 10/12/2018க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எண்டு டேட் வந்து 16/12. 1 வீக் தான் உங்கள் அப்ளிகேஷன் தராங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து 29/12/2018. எலிஜிபிலிட்டி 10th 12th ப்ளஸ் கிராஜுவேஷன் வித் மினிமம் 60% மார்க் வச்சுருந்து ரெகுலரில் படித்தவங்க தான் எடுக்கிறாங்க. ஏஜ் நாட் மோர் தன் 24 இயர்ஸ் அசான் 30/11/2018க்குள்ளே 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கிரேடில் சிஜிபிஏ வந்து 60% இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 59.99 இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எடுத்துக்காது, அப்ளை பண்ண முடியாது. ப்ரோக்ராமோட ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ஆகும். அவங்களே பேன் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தராங்க. இஎம்ஐ மூலயமா பணம் கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த படிக்கும்போதே இவங்க இன்சென்டிவ் தராங்க. முதல் 8 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3000 விதமும் அதுக்கப்புறம் 5000 விதமும் 4 மாதத்துக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. ப்ரொபஷன் பீரியட் 2 வருஷம். சேலரி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 23,700. இப்போ அதுக்கு டிஏ சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹச்ஆர்ஏ, அப்புறம் அதர் அலவன்சஸ் 42,020 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், குரூப் டிசிஷன், பர்சனல் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 800 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 200 ரூபா. ஹவு டு அப்ளை, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்டு அப்லோட் பண்ணியிருக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முக்கியமாக நோட் பண்ணிங்க. ஃபோட்டோகிராஃப் சைஸ் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் வந்து 10/12/2018 to 16/12/2018க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபுல் டீட்டெயிலும் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃபீஸ் டீட்டெயில் ஆன்லைன் மூலமாக தான் செலுத்தணும். அப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபோட இமேஜ் என்ன சைஸில் இருக்கணுங்கிறத ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சர் இமேஜ், லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் இமேஜ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டு ஜேபிஜே ஃபார்மெட்டு, ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைஸும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ ஆன்லைனில் தமிழ்நாட்டில் நம்ம எழுதுறதுக்கு பிளேசஸ் உண்டு. அதனால் துணிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குன்னா கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 க்வெஸ்டின் இருக்கிறாங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 மார்க்ஸ், ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ் 50 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 மார்க்கு, டேட்டா அனலைஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன் அதுவும் 50 மார்க்ஸ். டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 40 நிமிஷம், 20 நிமிஷங்கிறது, 30 நிமிஷம், 140 நிமிஷத்தில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கோம். 160 கொஸ்டின் 200 மார்க்குக்கு. இதில் வந்து பெனால்ட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா 0.25 வந்து பெனால்ட்டி உண்டு ஒரு ராங் கொஸ்டினுக்கு. அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாம்
படித்து பார்த்துக்கோங்க. டோல் ஃப்ரீ நம்ம கஸ்டமர் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த பேங்க்கில் இருக்க பேங்க் வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். மற்ற நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் நம்புகிறேன். பயன்படலை அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யார் இதுக்கான தகுதியான நபர்களும் அவங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் உங்களுக்கு சந்திப்போம். இது ஸ்க்ரீன் எண்டில் ஒரு 4 வீடியோ இருக்குது, அது இன்னும்